யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த 2-3 நாட்களாக வந்து சூரியனுடைய மேற்பரப்பில் ஒரு பகுதி வந்து உடைந்து விட்டது அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரப்பலாக பேசப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான முழுமையான செய்திகளை வாங்க பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விண்வெளியில் நிகழும் மாற்றங்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றை கண்காணித்து வருகிறார்கள். இது தொடர்பான ஆய்வு முடிவுகளை விஞ்ஞானிகள் வெளியிட்டும் வருகிறார்கள். சூரியனையும் விஞ்ஞானிகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்து வருகிறார்கள். சூரியனில் இருந்து வெளியேறும் காந்த புயல் என்பவற்றை கண்காணிக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியினை நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். சூரியனின் மேற்பரப்பில் இருந்து ஒரு பெரிய துண்டு உடைந்துள்ளதாகவும், அது சூரியனின் வடதுருவத்தில் ஒரு பெரிய நெருப்பு புயலை போல சுற்றி வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நெருப்பு சூறாவளி சூரியனின் மேற்பரப்பில் சுற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது எப்படி நிகழ்ந்தது என்று விஞ்ஞானிகள் தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள். சூரியனின் மேற்பரப்பில் ஒரு பகுதி உடைந்த நிகழ்வை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பதிவு செய்துள்ளது. இந்த ஆராய்ச்சி பற்றி விஞ்ஞானிகள் சொல்லும் போது துருவ சூழலை பற்றி பேச்சுக்கள் நடந்து வருகிறது. சூரியனின் வடக்கு பக்கத்தின் மேற்பரப்பில் ஒரு பெரிய பகுதி உடைந்து விட்டது. அது சூரியனின் வடதுருவத்தில் சுற்றி வருகிறது. அதன் தாக்கத்தை பற்றி ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சூரியனில் அடிக்கடி சூறாவளிகள் ஏற்படுவதுண்டு. இந்த சூரிய புயல்களால் தகவல் தொழில்நுட்ப தொடர்புகள் பாதிக்கப்படும். ஆனால் தற்போது நிகழ்ந்திருக்கும் இந்த நிகழ்வு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக சூரியனை ஆய்வு செய்து வரும் அமெரிக்க தேசிய வளிமண்டல ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் மேலும் கூறும் போது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இதுவரையில் பார்த்ததில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். சராசரியாக ஒரு மனிதன் வந்து 6 to 8 மணித்தியாலங்கள் வந்து தூங்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உடல் சார்ந்த உள சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஆனா இங்க ஒருத்தர் வந்து 60 வருடங்களாக தூங்காமலே இருந்திருக்கிறாரே. இவர் தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் இவருக்கு தூக்கமே வராதாம். வியட்நாமை சேர்ந்த தை நோக் என்ற 80 வயதான முதியவர் 1962 இருந்தே ஒரு நாள் கூட தூங்கியது இல்லையாம். 1962 காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பிறகு தை நோக் தூங்குவதே இல்லையாம். இப்படியாக அவர் தூங்காமல் இருப்பதால் இவர் ஒரு சூப்பர் ஹியூமன் என்று பலர் அழைக்கின்றார்கள். இவருக்கு தூங்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் தூங்க முடியவில்லையாம். 1962 வந்த காய்ச்சல் தன்னுடைய தூக்கத்தை முழுமையாக பறித்துவிட்டது என்று இந்த நபர் கூறுகிறார். இவருடைய மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், அயலவர்கள் எல்லோருமே இவரை பற்றி கூறும் போது, இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட இவர் தூங்கி பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள். நல்ல உணவு முறைகளை பின்பற்றி உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பூமியில் வாழ்பவர்களிலேயே அதிகளவான நேரத்தை கொண்ட மனிதராக இவர் அறியப்படுகின்றார். சரி, இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வந்த செய்திகள். மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.